மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இது டான் டிவியின் கல்வி சேவை. இச்சேவையில் என்னையும் இணைத்து கொண்டதற்கு டான் டிவி குழுமத்தாருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விடரான காலப்பகுதியில் டான் டிவியானது மாணவர்கள் நன்மையடையும் விதத்தில் பாரிய கல்வி சேவையை நிகழ்த்தி வருவது இங்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் பாராட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைய பாடத்தில் நாங்கள் தரம் 6 விஞ்ஞான மாணவர்களுக்கான 3 தவணைக்குரிய பாடமாகிய வாழ்விற்கு மின்சாரம் என்ற பாடத்தை நாங்கள் இன்று கற்க இருக்கின்றோம். நான் ஆனா ரேவ சுரேஷ், ஆசிரிய ஆலோசகர் விஞ்ஞானம், கல்குடா கல்வி வலயம். இப்பொழுது நாங்கள் பாடத்திற்குள் செல்வோம். முதலாவதாக இந்த தரம் 6 தவணைக்குரிய முதலாவது பாடமாகிய அலகு 8 வாழ்வுக்கு மின்சாரம் என்னும் பாடத்தின் பிரதான தேர்ச்சியை நாங்கள் பார்க்கும்போது வினைத்திறனையும் விளை திறனையும் உச்சமட்டத்தில் பேணப்படும் வகையில் வெவ்வேறு சக்திகள் சடப்பொருட்களுடன் காட்டும் இடைத்தாக்கங்களையும் சக்தி நிலை மாற்றங்களையும் பயன்படுத்துவார் என்று இதன் தேர்ச்சி அமைந்துள்ளது. இதில் நாங்கள் இன்று பார்க்க போகும் தேர்ச்சி மட்டம் வெவ்வேறு வளங்களில் இருந்து மின் மூலங்களை இனங்காண்பர் என்ற தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடத்தை மாணவர்கள் கற்றதன் பின்னர் இப்பாடத்தில் உள்ள விடயங்களை கருத்தில் கொண்டு அன்றாட வாழ்க்கையில் மின்னின் பயன்களை கூறுவதாகவும் மின் பிறப்பாக்கிகள் தொடர்பான தகவல்களை முன்வைப்பதற்காகவும் மின் பிறப்பாக்கி தொடர்பான எளிய செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்காகவும் மின்னை உற்பத்தி செய்யும் உபகரணங்கள் சிலவற்றின் பெயர்களை இனங்காண்பதற்காகவும் மாணவர்கள் தங்களை வழிப்படுத்தி கொள்ள வேண்டும். இனி நாங்கள் பாடத்தின் உள்ளடக்கத்தினுள் செல்வோம். முதலாவதாக நாங்கள் வீட்டில் இருக்கும் வேலைகளை அவதானித்தால் இங்கு காட்டப்பட்டுள்ள படங்கள் வீடுகளில் முன்னே காலங்களில் எவ்வாறு வீட்டு செயற்பாடுகள் நடைபெற்றது என்பதை காட்டுகின்றது. உணவு சமைத்தல், இங்கு உணவு சமைப்பதற்காக ஆரம்ப காலத்தில் விறகு அடுப்புகள் பயன்படுத்தப்பட்டன. துணியை உலர்த்துதல், கைகளால் உங்கள் வீட்டில் பெற்றோர்கள் அல்லது வயது வந்தவர்கள் இந்த உடைகளை கழுவுவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அடுத்தது புத்தகம் வாசித்தலுக்கு தேவையான ஒளி விளக்குகளாக அது மண்ணெண்ணெய் விளக்குகளாக பயன்படுத்தப்பட்டது. ஆயினும் தற்போது இந்த பயன்பாடானது மாற்றமுற்று வந்துள்ளது. தற்போதைய வீடுகளில் இருக்கும் சமையல் அறைகளை அல்லது வீட்டில் உள்ள மின்னியல் உபகரணங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் இதில் மின் சோற்றடுப்பு, இரண்டாவது படத்தில் இங்கு காட்டப்பட்டிருந்தது மின் சோற்றடுப்பு, அதேபோல் துணிகளை கழுவுவதற்காக எங்களுக்கு சலவை இயந்திரம், மின் சலவை இயந்திரம், அடுத்தது வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்காக மின் விளக்குகள் அண்மை காலங்களில் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் அவதானிக்க முடியும். இந்த வகையில் எந்த உருவை சேர்ந்தவர்கள் வினைத்துடன் இலகுவாக வேலைகளை மேற்கொள்கின்றனர் என்று நாங்கள் பார்ப்போமானால் இதில் இருக்கும் முதலாவது இதற்குரியவர்களா அல்லது இரண்டாவது இதற்குரியவர்களா வினைத்திறனாக எங்களுக்கு வேலைகளை செய்கின்றார்கள் என்று நோக்குவோமாயின் நீங்கள் எல்லோரும் இந்த இரண்டாவது நபர்களையே
குறித்து காட்டுவீர்கள். எனவே மாணவர்களே, எங்களுக்கு அன்றாட வாழ்வில் மின் சக்தி பயன்படுத்தப்படுவதை நீங்கள் இந்த படங்களில் இருந்து விளங்கிக் கொள்ள முடியும். மேலும் இன்னும் பல மின் சாதனங்களை நாங்கள் இங்கு பார்க்கலாம். அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் மின் சாதனங்கள் சில இங்கு உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. உதாரணமாக மின் கேற்றல் நீரை கொதிக்க வைப்பதற்கும், அதேபோல் மின் கனலி அவன் என்று சொல்லப்படும், இது பதனிடுவதற்கும் பயன்படுத்தப்படும் சாதனமாக அமைகின்றது. இதேபோல் தொடர்ச்சியாக வேறு மின் உபகரணங்களை நாங்கள் உற்று நோக்குவோமானால், உங்கள் பாடசாலையில் அல்லது வீட்டில் அல்லது வேலை தளங்களில் தொலைக்காட்சி கணனிகள் தற்போதைய காலத்தில் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். ஆகவே உபகரணங்களும் மின்னை பயன்படுத்தி இயங்கும் உபகரணங்கள் என்பதை நீங்கள் மறக்க முடியாது. இதேபோல் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் மின் சாதனங்களான அமிழ்ப்பு வெப்பமாக்கி, வாட்டர் ஹீட்டர் என்று சொல்லப்படுகின்றது, இந்த அமிழ்ப்பு வெப்பமாக்கி மின் சக்தியை கொண்டு வெப்ப சக்தியாக மாற்றும் ஒரு சாதனமாக இருக்கின்றது. அதேபோல் மின் சூழ், அதனுள் காணப்படும் உலர்கலங்களை கொண்டு ஒளியை உருவாக்கும், ஒளி சக்தியை உருவாக்கும் ஒரு சாதனமாக மனிதர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அத்துடன் மேலும் சில உபகரணங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது, மின் விசிறியானது மின் சக்தியை பெற்று அதன் இயக்கன் மூலம் இயக்க சக்தியாக மாறி உங்களுக்கு இதமான காற்றை வழங்குவதாக உருவாக்கப்பட்டுள்ளது. மின் அழுத்தியானது மின் சக்தியை கொண்டு வெப்ப சக்தியாக மாற்றி அன்றாட வாழ்வில் எங்களுக்கு துணிகளை நேர்த்தியாக அமைப்பதற்கு உதவி செய்கின்றது. மேலும் இன்னும் பல சாதனங்கள் நீங்கள் இங்கு பார்க்க முடியும். வானொலி மூலம் மின் சக்தியானது ஒலி சக்தியாக, சவுண்ட், மாற்றப்படுகின்றது. இதுவும் மின்னில் இயங்கும் சாதனமாகும். அதேபோல் மின் அடுப்பு, ஹாட் பிளேட் என்று சொல்லப்படும், இந்த மின் அடுப்பானது எங்களுக்கு மின் சக்தியை வெப்ப சக்தியாக மாற்றும் மற்றொரு பயன்பாட்டு உபகரணமாகும். மேலும் மின் வரட்டிகள், டோஸ்டர் என்று சொல்லப்படும் மின் வரட்டிகள், மின் சக்தியை கொண்டு வெப்ப சக்தியாக மாற்றி எங்களுக்கு பான் போன்ற பதார்த்தங்களை எங்களுக்கு சமைப்பதற்கு உதவுகின்றது. அதேபோல் குளிர்சாதன பெட்டி மின்னில் இயங்கும் ஒரு உணவுப் பொருட்களை பழுதடையாது பாதுகாக்கும் உபகரணம் என்பது உங்களுக்கு தெரியும். மேலும் சில மின் உபகரணங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, இங்கு கேமரா, அதேபோல் யூபிஎஸ் பேட்டரி என்று சொல்லப்படும் கணனிக்கு பயன்படும் பேட்டரிகள், அதேபோல் செல்லிட தொலைபேசி அல்லது கையடக்க தொலைபேசியின் மின்கலங்கள், அதேபோல் மீள மின்னேற்றி பயன்படுத்தப்படும் ரீசார்ஜபிள் லைட்டுகள், ஒளி விளக்குகள் எங்களுக்கு மின்னில் இயங்கும் உபகரணங்களாக அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி நிற்கின்றது. ஆகவே நாங்கள் இப்பொழுது முன்னர் காட்டப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்துவதில் இருந்து அன்றாட வாழ்வில் மின்னின் முக்கியத்துவத்தை அறியக்கூடியதாக உள்ளது. உபகரணங்களை செயற்படுத்துவதற்கு மின் சக்தி இன்றி அமையாத ஒரு காரணியாக அமைகின்றது என்பதை இவ்வளவு நேரமும் நீங்கள் பார்த்த இந்த மின் உபகரணங்களின் அறிமுகப்படுத்தலில் இருந்து விளங்கி இருப்பீர்கள். எனவே நாங்கள் அடுத்ததாக ஒரு சுவர் கடிகாரம் ஒன்று செயற்படுத்துவதற்கு தேவையான மின்சக்தி எவ்வாறு கிடைக்கின்றது என்பதை பற்றி சிந்திப்போம். ஒரு கை கடிகாரம் இவ்வாறு இருக்கும். ஒரு கை கடிகாரமானது அது இயங்குவதற்கு எவ்வாறான சக்தியை அதற்கு கிடைக்கின்றது
எழுதியிலிருந்து அந்த சக்தியை கிடைக்கின்றது. சிந்தியுங்கள். உங்களுடைய விடை நிச்சயமாக ஒரு மின்கலத்தில் இருந்து கை கடிகாரம் சக்தியை பெறுகின்றது என்று நீங்கள் அறிவீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போனால், இதேபோல் சூரிய ஒளியில் இயங்கும் கணிப்பான்களை நீங்கள் பயன்படுத்தி இருப்பீர்கள். இந்த கணிப்பான்களுக்கு தேவையான சக்தி எங்கிருந்து கிடைத்திருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது இந்த கணிப்பான்களில் உள்ள சூரிய மின் கலங்கள் மூலம் இந்த கணிப்பான்களுக்கு சக்தி வழங்கப்பட்டிருப்பதை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் பயன்படுத்தும் கணிப்பான்கள் சிலவற்றில் சூரிய ஒளியை பயன்படும் மின் கலங்கள் உள்ளதை நீங்கள் அறிவீர்கள். மற்றொரு உபகரணமான உங்கள் சைக்கிள்கள் மின் கலங்களில் இருந்து கடிகாரத்துக்கு மின்சக்தி கிடைப்பது போல், இரண்டாவது பார்த்தோம், சூரிய ஒளியிலிருந்து கணிப்பான்களுக்கு மின் கிடைப்பது போல் டைனமோவில் இருந்து மின் குமிழ்களுக்கு சைக்கிளில் மின்சக்தி கிடைப்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அடுத்ததாக மின்னை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் வெவ்வேறு சாதனங்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இதனை தெளிவாக அவதானியுங்கள். முதலாவதாக நாங்கள் ஏற்கனவே கூறிய சைக்கிள் டைனமோ ஒரு மின்னை உற்பத்தி செய்யும் சாதனமாக இங்கு காட்டப்பட்டுள்ளது. இதேபோல் வீடுகளில் அல்லது வியாபார நிலையங்களில் கோயில்களில் நீங்கள் மின்சாரம் பலமையாக எங்களுக்கு கிடைக்கும் மின்சாரம் நின்றுவிட்டால் மின் புறப்பாக்கிகள் மூலம் ஜெனரேட்டர் என்று சொல்லப்படும் இந்த மின் புறப்பாக்கிகள் மூலம் மின்சக்தி உருவாக்கப்படுவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். எனவே இரண்டாவதாக நாங்கள் மின் புறப்பாக்கி ஒரு மின்னை புறப்பிக்கும் சாதனமாக இங்கு காட்டப்பட்டுள்ளது. மூன்றாவது உலர் மின்கலங்கள் நாங்கள் கேமராவாக இருக்கலாம் அல்லது கை கடிகாரமாக இருக்கலாம் அல்லது கணிப்பான்களாக இருக்கலாம், இவற்றுக்கெல்லாம் உலர் மின்கலங்கள் மின் சூழாக இருக்கலாம் டார்ச், இவற்றுக்கெல்லாம் உலர் மின்கலங்கள் மூலம் மின்னை வழங்குகின்றோம். எனவே உலர் மின்கலங்களும் ஒரு மின்னை பிறப்பிக்கும் சாதனமாக நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது சூரிய படல், ஏற்கனவே கூறியது போல் கணிப்பான்களில் பயன்படுத்தப்படும் சூரிய படல் சூரிய கலங்களின் சேர்க்கை சூரிய படல், அவையும் எங்களுக்கு மின்னை உற்பத்தி செய்யும் ஒரு சாதனமாக இங்கு நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே மாணவர்களே, இங்கு மின்னை உற்பத்தி செய்வதற்காக உங்களுடைய இந்த பாடத்தில் நான்கு வகையான மின் உபகரணங்கள் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். இவ்வளவு நேரமும் நீங்கள் உங்கள் பாடத்தில் இருந்த மின் தொடர்பாக இயங்கும் சாதனங்கள் அவை எவ்வளவு பகுதிகளில் பயன்படுத்தப்படுகின்றன என்பது பற்றி தெளிவாக பார்த்தீர்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு செயற்பாடு ஒன்றுக்கு செல்வோம். இதில் முதலாவதாக செயற்பாடு 8.1 உங்களுடைய புத்தகத்தில் உள்ளது. எலுமிச்சம் பழத்திலிருந்து மின்னை பெறுதல் என்றொரு விடயத்தை நீங்கள் அவதானிக்க முடியும். ஒரு எலுமிச்சம் பழத்திலிருந்து மின்னை பெறுவதற்கு தேவையான பொருட்கள் எவை என்பதை நாங்கள் முதலில் கவனிப்போம். இங்கு முதலாவதாக காட்டப்பட்டுள்ளது இசை சுற்று. நீங்கள் வாழ்த்து மடல்கள் அல்லது பர்த்டே கார்ட்ஸ் என்று சொல்லப்படுற இவற்றை நீங்கள் திறக்கும் பொழுது ஒலி எழுப்பும் ஒரு சுற்றை பார்த்திருப்பீர்கள். அதன் மூலம் சில ஒலி பாடல்கள் இப்படி அதை திறக்கும் பொழுது வரும். இதை நாங்கள் சொல்லுகின்றோம் இசை சுற்று என்று. இப்பரிசோதனைக்காக இவ்வாறான ஒரு இசை சுற்றை நாங்கள் பயன்படுத்த வேண்டி உள்ளது. அப்போ முதலாவது இசை சுற்று ஒன்றை எடுத்துக்கொள்வோம். அதில் மின் செல்லும்போது ஒலி எழுப்புவதற்காக அதனை நாங்கள் பயன்படுத்துகின்றோம்.
இரண்டாவதாக செப்பு தகடு. செப்பு தகடு ஒன்றை நீங்கள் ஆய்வுகூடத்தில் பார்க்க முடியும். இது செம்பு தகடு வந்து செம் கலரில் காணப்படும், செம் மஞ்சள் கலரில் காணப்படும். அடுத்ததாக நாகத்தகடு. நாகத்தகடு வந்து சாம்பல் நிறத்தில் காணப்படும், இதுவும் நீங்கள் ஆய்வுகூடத்தில் பார்க்க முடியும். மூன்றாவதாக எலுமிச்சம் பழம். இதில் நன்கு பழுத்த எலுமிச்சம் பழங்களை எடுத்து நாங்கள் நன்றாக அதனை உடையாதவாறு நன்றாக அதனை கசக்கி அதுக்குள்ளிருக்கிற திரவங்கள் வெளியேறாதவாறு அதனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்தன் மூலம்தான் அதுக்குள் இருக்கும் இரசாயன பொருட்கள் எங்களுடைய தகடுகளில் பட்டு இலகுவாக மின் உற்பத்தி செய்யப்படும். ஆகவே அந்த எலுமிச்சம் பழத்தை நன்கு நாங்கள் கசக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக கல்வனோ மானி. இந்த கல்வனோ மானியானது ஆய்வுகூடத்தில் காணப்படும் ஒரு ஆய்வுகூட உபகரணம். இந்த கல்வனோ மானி என்று நாங்கள் ஆய்வுகூடத்தில் இவரை அவதானிப்பதற்கு அந்த முகப்பில் வந்து ஜி என்ற ஒரு எழுத்து காட்டப்பட்டிருக்கும். ஆகவே இந்த ஜி என்ற எழுத்தை வைத்து இதனை கல்வனோ மானி என்று அழைக்கலாம். நிச்சயமாக உண்மையில் கல்வனோ மானியை மைய பூச்சிய கல்வனோ மானி என்று அழைப்பர். ஏனெனில் இதில் இருக்கும் காட்டியானது எப்பொழுதும் அந்த பூச்சியத்தை நோக்கியே காணப்படும். அந்த காட்டி வந்து எங்களுக்கு மின் கிடைக்கும் பொழுது வலப்பக்கம் அல்லது இடப்பக்கம் அசையக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வளவு பொருட்களும் எங்களுக்கு தேவையானது. இசைச்சுற்று, செப்பு தகடு, நாகத்தகடு, எலுமிச்சம் பழம், கல்வனோ மானி என்பன எங்களுக்கு இந்த பரிசோதனைக்கு தேவையானது. ரைட், நாங்கள் இப்பொழுது பரிசோதனைக்குள் செல்வோம். எலுமிச்சம் பழத்திலிருந்து மின்னை பெறுதல். இந்த பரிசோதனையில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஏற்கனவே கூறப்பட்டதன்படி எலுமிச்சம் பழத்தை நாங்கள் இங்கு எடுத்திருக்கின்றோம். இரண்டு எலுமிச்சம் பழங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட செப்பு தகடை நாகத்தகடுகளையும் கீலங்களாக வெட்டி சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி இங்கு ஒவ்வொரு எலுமிச்சம் பழத்திலும் ஒரு முனையில் செப்பு தகடையும் மறுமுனையில் நாகத்தகடையும் நாங்கள் உள்நோக்கி செலுத்த வேண்டும். இதை செலுத்தும் பொழுது மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விடயம் யாதெனில் இந்த தகடுகள் எலுமிச்சம் பழத்தின் உள்ளே ஒன்றாக தொட்டுவிடக்கூடாது. தொட்டால் இந்த பரிசோதனை வெற்றியளிக்காது. ஆகவே இரண்டும் தொடாதவாறு அவற்றை எலுமிச்சம் பழத்தினுள் அனுப்ப வேண்டும். இதேபோல் இரண்டு பகுதிகளை நாங்கள் செய்திருக்கோம். இது செப்பு, இங்கால் நாகம். இதேபோல் இது செப்பு, அடுத்தது நாகம். ஆகவே நாங்கள் இரண்டு எலுமிச்சம் பழத்தின் மின் பகுதிகளை செய்திருக்கிறோம், மின் பிறப்பிக்கும் பகுதிகளை. இவ்வாறு நாங்கள் செய்துவிட்டு இதிலிரு வரும் இணைப்புகளை, உதாரணமாக செப்பு தகட்டிலிருந்து வரும் இணைப்பை எடுத்து கல்வனோமானியின் மறைப்பக்கமும் நாகத்தகட்டிலிருந்து வரும் இணைப்பை எடுத்து கல்வனோமானியின் நேர்பக்கமும் நாங்கள் இணைத்தமாக இருந்தால் இங்கு ஒரு அவதானிப்பை உங்களால் பார்க்க முடியும். அந்த அவதானிப்பு யாதனில் இந்த கல்வனோமானியின் பூச்சியத்தில் இருந்த காட்டி எங்களுக்கு இந்த இணைப்பை ஏற்படுத்திய உடன் சற்று ஒரு திசை நோக்கி அசையும், ஏதாவது ஒரு திசை நோக்கி அசையக்கூடியதாக இருக்கும். இப்போ இது தொடர்ச்சியாக நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால் அந்த காட்டி அசைந்தது குறைந்து கொண்டே போகும். அதுக்கு காரணம் அந்த தகடுகள் வந்து இந்த எலுமிச்சம் பழச்சாறினுள் காணப்படும். எலுமிச்சம் பழத்தில் இருக்கிற அந்த சாறு தான் இரசாயன பொருளாக செயற்பட்டு அதை நாங்கள் சிறப்பாக கூறுவோம் மின் பகுப்பொருள். மின் பகுப்பொருளாக செயற்பட்டு இந்த தகடுகளுடன் தாக்கத்தில் ஈடுபட்டு மின்னை உற்பத்தி செய்திருக்க வேண்டும். இந்த மின் தான் இந்த கல்வனோ மானிக்கூடாக கடத்தப்படும் போது அந்த கல்வனோ மானியின் காட்டி திரும்பலை காட்டியிருக்கக்கூடும். இதுதான் உண்மையில் நடந்த விடயமாக இருக்கும். ஆகவே இந்த பரிசோதனை செய்யும்போது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயங்களை இப்பொழுது உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். இரண்டு தகடுகளும் உங்களுக்கு ஒன்றையொன்று தொடாதவாறு பிச்சம் பழத்தினுள் இடப்புள் ஏற்றப்படுதல் வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான விடயமாகும். ஆகவே எலுமிச்சம் பழம் அதிலிருந்து நாங்கள் ஒரு மின்கலத்தை அல்லது மின்னை பிறப்பிக்க முடியும் என்பதை நீங்கள்
அறிந்திருப்பீர்கள். இதே இவ்வாறான இன்னொரு செயற்பாடை நாங்கள் பார்ப்போமானால், மற்றொரு எலுமிச்சம்பழம் மின்கலத்திலிருந்து புறப்பட்ட இன்னொரு செயற்பாடை நாங்கள் பார்ப்போம். இங்கு நான்கு வகையான எலுமிச்சம்பழ மின்கலங்கள் தரப்பட்டுள்ளது. இதை உருவாக்கும் பொழுது வலிமையான முறையில் செப்பு நாக தகடுகளை ஒரு தொடராக, ஒரு சீரான முறையில் தொடராக நாங்கள் இணைக்கும் பொழுது படத்தில் காட்டப்பட்டவாறு எங்களுக்கு ஒரு மிக கூடிய அளவு மின்னை பெறக்கூடிய ஒரு மின்கலம் உருவாகும். இந்த மின்கலத்தின் மூலம் நாங்கள் மின்னை பெற்று இங்கு காட்டப்பட்டுள்ள ஒளி காலம் இருவாயி லைட் இமிட்டிங் டயோட்டை ஒளிரச் செய்ய முடியும். ஆகவே ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு கல்வனோமானியின் திரும்பலுக்கு இரண்டு எலுமிச்சம்பழ மின்கலங்கள் போதுமானதாக இருந்தது. ஆயினும் இங்கு ஒளிகாலம் இருவாயி செயற்படுவதற்கு எங்களுக்கு இரண்டு மின்கலங்கள் போதுமானதாக இல்லை. எனவேதான் இங்கு நாங்கள் நான்கு மின்கலங்களை இங்கு தொடராக இணைத்திருக்கின்றோம். ஆகவே ஒளிகாலம் இருவாயின் செயற்பாடு இங்கு எலுமிச்சம்பழ மின்கலங்களால் உருவாக்கப்பட்ட மின்னை ஒளி சக்தியாக மாற்றுதலாக அமைகின்றது. இன்னுமொரு பரிசோதனையில் நாங்கள் இரண்டு பரிசோதனைகளிலும் பெற்ற அவதானங்களுக்கு செல்வோம். இங்கு அவதானம் யாதனில் கல்வனோமாயின் நீர் திரும்பலை காட்டியது முதலாவது அவதானம். பரிசோதனை ஒன்றில் கல்வனோமானி திரும்பலை காட்டியது முதலாவது அவதானம். அதேபோல் இரண்டாவது அவதானத்தை நாங்கள் நோக்கும் பொழுது இதில் கல்வனோமானிக்கு பதிலாக எல்இடி மின்குமுள் பயன்படுத்தப்பட்டிருந்தது, அல்லது நீங்கள் இசை சுற்றையும் பயன்படுத்தலாம். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்ட வாழ்த்து மடலுக்குள் இருக்கும் இசை சுற்றையும் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தி இருப்பின் இசையுருவாக்கும் சுற்று இசைத்தது என்று ஒளியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த அவதானங்கள் வினாக்களில் கேட்கப்படும் பொழுது நீங்கள் குறிப்பாக விடை எழுதல் வேண்டும். ஆகவே இரண்டு பரிசோதனைகளிலும் இருந்து நாங்கள் பெறும் முடிவை நாங்கள் இங்கு கவனிப்போமானால், எலுமிச்சம்பழம் நாகத்தகடு செப்புத்தகடு என்பவற்றை கொண்டு ஒரு மாணவர் மின்னை உற்பத்தி செய்ய முடியும் என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். அடுத்ததாக நாங்கள் மற்றொரு செயற்பாட்டுக்கு செல்வோம். செயற்பாடு 8.2 கம்பிச்சுருள் மூலம் மின்னை உற்பத்தி செய்தல். கம்பிச்சுருள் மூலம் மின்னை உற்பத்தி செய்வதற்கு தேவையான பொருட்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. ஒரு பிவிசி குழாய். இந்த பிவிசி குழாயானது கம்பிச்சுருளை ஒரு சீரான உருளையாக உருவாக்குவதற்காக நாங்கள் இங்கு பயன்படுத்துகின்றோம். செப்பு கம்பி. இந்த செப்பு கம்பியை பற்றி சொல்லப்போனால் இதனை கூறுவார்கள் காவலிடப்பட்ட செப்பு கம்பி என்று. இதன் மேலாக ஒரு அரக்கு சாயம் மெழுகு ஒன்று பூசப்பட்டிருக்கும். அதனூடாக மின் கடத்தப்படாது மெழுகு பூசப்பட்டிருந்தால். ஆகவே நாங்கள் காவலிடப்பட்ட செப்பு கம்பியைத்தான் இங்கு பயன்படுத்துவோம். சாதாரண செப்பு கம்பியை பயன்படுத்த முடியாது. மூன்றாவதாக சட்டக்காந்தம். சட்டக்காந்தம் என்பது உங்களுக்கு முனைவு தெரிந்த காந்தம். NS என்று அடிக்கப்பட்டிருப்பவை வட தென் முனைகளை குறித்து நிற்கின்றது. மற்றும் கல்வனோமானி. ஏற்கனவே நான் கூறியது போல கல்வனோமானியில் ரெண்டு முடிவிடங்கள் காணப்படும், நேர்மறை முடிவிடங்கள். அதேபோல் ஜி என்ற ஒரு எழுத்து காணப்படும். அதன் காட்டி எப்பொழுதும் அதன் மையத்தில் உள்ள பூச்சியத்தில் இருக்கும். இதைவிட வயர் என்று சொல்லப்படுற தொடுக்கும் கம்பிகளும் இந்த பரிசோதனைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அப்பொழுது நீங்கள் மீண்டும் பாருங்கள், பிவிசி குழாய், செப்புக்கம்பி, சட்டக்காந்தம், கல்வனோமானி தொடுக்கும் கம்பிகளை பயன்படுத்தி நாங்கள் ஒரு உபகரணத்தை அமைக்கப் போகின்றோம். படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு மேற்கூறிய பொருட்களை பயன்படுத்தி முதலில் ஒரு செப்பு கம்பி சுருளை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த
செப்பு கம்பிச்சுருளானது இரண்டு முடிவிடங்களை கொண்டிருக்கும். இந்த இரண்டு முடிவிடங்களும் கல்வனோமானியுடன் இணைக்கப்பட வேண்டும். அப்போ இங்கு பார்த்தீர்களானால் கல்வனோமானியின் இரண்டு முடிவிடங்களுக்கும் அந்த செப்பு கம்பிச்சுருள் காவலிடப்பட்ட செப்பு கம்பிச்சுருளின் இரு முனைகளும் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த வேளையில் கல்வனோமானி பூஜ்ய திரும்பலை காட்டும் எனில் பூஜ்யத்தில் இருப்பதெனில் திரும்பலை காட்டாது. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பரிசோதனையில் சட்ட காந்தத்தை எடுத்து மின்கலங்களை நாங்கள் இப்பரிசோதனையில் பயன்படுத்தக்கூடாது. சட்ட காந்தத்தை எடுத்து இந்த உருவாக்கப்பட்ட மின்சுருளின் அருகில் கொண்டு செல்லும் பொழுது இந்த கல்வனோமானியின் காட்டியானது திரும்பலை காட்டுவதை நீங்கள் அவதானிக்க முடியும். இங்கு பார்த்தீர்கள் என்றால் தெரியும், காந்தத்தை உள்நோக்கி அசைக்கும் பொழுது கல்வனோமானியானது இடப்பக்கமாக திரும்பலை காட்டுவதை அவதானிப்பீர்கள். இதேபோல் காந்தத்தின் மறுமுனை, இவ்வளவு நேரம் நாங்கள் வடமுனையை செய்தோம், இப்பொழுது தென்முனையை நாங்கள் கொண்டு செல்லும் பொழுதும் கல்வனோமானி திரும்பலை காட்டுவதை நீங்கள் அவதானிக்க முடியும். நிலையான ஒரு காவலிடப்பட்ட செப்பு கம்பி சுருளின் அருகில் மின்னை உருவாக்குவதற்காக காந்தத்தின் வடமுனையை அல்லது தென்முனையை நாங்கள் கொண்டு செல்லும் பொழுது எங்களுக்கு இங்கு இந்த கம்பி சுருளில் மின்னோட்டம் ஒன்று தூண்டப்படுவதை நீங்கள் அவதானிப்பீர்கள். காந்தத்தை கொண்டு செல்வதற்கு எதிர்திசையில் இந்த கல்வனோமானி திரும்புவதையும் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கு நாங்கள் செய்யும் செயற்பாடானது ஒரு நிலையான கம்பிச்சுருள் அதன் இரு முனைகளும் கல்வனோமானிக்கு இணைக்கப்படும் போது அந்த கம்பிச்சுருளுக்கு இடையில் காந்தத்தை அசைப்பதன் மூலம் நாங்கள் மின்னோட்டம் ஒன்றை உருவாக்க முடியும் என்பதை இந்த பரிசோதனையிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இதில் மிக முக்கியமான விடயம், காந்தத்தை அசைத்தால்தான் கல்வனோமானி திரும்பலை காட்டும். காந்தத்தை அசைக்காது ஒரே இடத்தில் வைத்திருந்தால் கல்வனோமானி திரும்பலை காட்டாது. ஆகவே காந்தத்தை உள்நோக்கி செலுத்தும் போது கல்வனோமானி அசையும் திசையும், காந்தத்தை வெளிநோக்கி சுருளிலிருந்து எடுக்கும் போது கல்வனோமானி அசையும் திசையும் வெவ்வேறான திசையாக இருக்கும். இதனை மேலும் காட்டப்பட்டுள்ள படங்களை பாருங்கள். கம்பிச்சுருள் மூலம் மின்னை உற்பத்தி செய்தல் என்ற இந்த பட உருவில் வடமுனை தென்முனை கொண்ட சட்ட காந்தத்தை நாங்கள் உள்நோக்கி செலுத்தும் பொழுது இந்த கல்வனோமானியின் திரும்பலை வலப்பக்கமாக காட்டியிருக்கின்றோம். இதேபோல் இந்த கம்பிச்சுருளிலிருந்து இந்த சட்ட காந்தத்தை வெளிநோக்கி இழுக்கும் பொழுது கல்வனோமானியின் திரும்பலை இடப்பக்கமாக காட்டியிருக்கின்றோம். ஆனால் அசைக்காது வைத்திருந்தால் இந்த கல்வனோமானியின் திரும்பல் பூஜ்யமாக அமையும் என்பது மிக முக்கிய விடயமாகும். மற்றும் இப்பரிசோதனையின் மூலம் நாங்கள் பெற்ற அவதானங்களை நோக்கும் பொழுது, முதலாவதாக சட்ட காந்தத்தையும் கம்பிச்சுருளையும் பயன்படுத்தி கல்வனோமானியையும் பயன்படுத்தி ஒரு திரும்பலை உருவாக்க முடியும். அதாவது கம்பிச்சுருளின் நுள் சட்டங்காந்தத்தை அசைக்கும் போது கல்வனோமானி திரும்பல் அடையும் என்பது இங்கு ஒரு அவதானமாக இருக்கின்றது. இரண்டாவதாக சட்டக்காந்தத்தை கம்பிச்சுருளினுள் வைக்கும் போது அசையாது வைக்கும் பொழுதோ திரும்பல் அடையவில்லை என்பது இரண்டாவது அவதானமாக இருக்கின்றது. மூன்றாவது, சட்டக்காந்தத்தை கம்பிச்சுருளிலிருந்து வெளியே எடுக்கும் போது ஆரம்ப திசைக்கு எதிர்திசையில் காட்டி திரும்பல் அடையும் என்பது மூன்றாவது அவதானமாக இருக்கின்றது. ஆகவே மூன்று அவதானங்களும் இந்த பரிசோதனையில் மிக முக்கியமானவை. அடுத்ததாக நாங்கள்
பரிசோதனையிலிருந்து பெறும் முடிவை கவனிப்போம். கம்பிச்சுருள் மூலம் மின்னை உற்பத்தி செய்தல் இங்கு நாங்கள் இந்த பரிசோதனையின் மூலம் நிகழ்த்தி இருக்கின்றோம். கம்பிச்சுருளாக காந்தத்தை அசைக்கும் போது மின்னோட்டம் உருவாகின்றது என்பதை நாங்கள் இந்த பரிசோதனையிலிருந்து கண்டுகொள்ள முடியும். எவ்வாறு மின் உற்பத்தி செய்யப்படும் சந்தர்ப்பங்களாக சைக்கிள் டைனமோவிலும் இவ்வாறான ஒரு நுட்பமே பயன்படுத்தப்படுகின்றது. கம்பிச்சுருள் காந்தத்தின் முன்னால் அசைகின்றது. இதேபோல் நீர் மின்வலு நிலையங்களில் எங்களுக்கு மின்னை உற்பத்தி செய்யும் நீர் மின்வலு நிலையங்களிலும் இவ்வாறான ஒரு செயற்பாடு கம்பிச்சுருள் மூலமே மின்காந்தம் மின் உருவாக்கப்படுகின்றது. காற்று மின்வலு நிலையங்களிலும் இதை அடிப்படையாக கொண்டு மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது. மின் பிறப்பாக்கிகள் என்று சொல்லப்படும் ஜெனரேட்டர்களில் இவ்வாறான ஒரு செயற்பாடு நடைபெறுகின்றது. ஆகவே இந்த பரிசோதனையிலிருந்து நாங்கள் மின்னை உற்பத்தி செய்யும் இரண்டாவது முறையை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக கம்பிச்சுருளின் ஊடாக காந்தத்தை இயக்க வைப்பதன் மூலம் மின்னை உருவாக்கும் என்று முதலில் எங்களுக்கு உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் மைக்கேல் ஃபாரடே ஆவார். ஆகவே இவரின் பின்னரே எங்களுக்கு இவ்வாறான செயற்பாடுகளை கண்டுபிடிக்கக்கூடியதாக மற்றைய விஞ்ஞானிகள் இருந்தனர். மேலும் ஒரு செயற்பாடு இது நீங்கள் வீட்டில் அல்லது ஆய்வுகூடத்தில் இலகுவாக செய்யக்கூடிய செயற்பாட்டுக்கு செல்வோம். நீர் மின்வலு நிலையம் ஒன்றை அமைத்தல். ஆகவே இங்கு பரிசோதனைக்கு தேவையான பொருட்கள் சிறிய மின் மோட்டார் உங்கள் விளையாட்டு கார்களில் காணப்படும் விளையாட்டு உபகரணங்கள் அந்த மின் மோட்டார், ஒலிகாலும் இருவாய் ஏற்கனவே நான் கூறினேன் எல்இடி, கல்வனோமானி, தக்கை உங்களுக்கு தெரியும் போத்தல் அடைப்பானாக பயன்படுத்தப்படுவது, ஜோக்கட் கரண்டிகள், அதேபோல் வெற்று பேனை குழாய், பேனாவுக்கு நடுவில் இருக்கும் மை ஊற்றப்படுற அந்த குழாய் அதை சொல்லுவார்கள் ரீஃபில், வெற்று பேனை குழாய். இந்த குழாய்களை நாங்கள் எடுத்து இந்த சிறிய நீர் மின் பலு நிலையம் ஒன்றை நாங்கள் அமைக்கக்கூடியதாக இருக்கும். வாருங்கள், எவ்வாறு அந்த சிறிய நீர் மின் பலு நிலையத்தை அமைப்பது என்பதை பார்ப்போம். இங்கு படத்தில் காட்டியவாறு தக்கையின் நான்கு திசைகளிலும் ஜோக்கட் கரண்டியை உட்செலுத்தி ஒரு சுழலியை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். பேனா குழாய் மூலம் அச்சுழலியை மின் சிறிய மோட்டாருடன் இணைத்து கொள்ள வேண்டும். இதேபோல் தொடுக்கும் கம்பிகள் மூலம் இதனை நாங்கள் கல்வனோமானியுடன் இணைத்து கொள்ள முடியும். இவ்வுபகரணத்தை அமைத்து கொண்டதன் பின் இதனை நீங்கள் கையால் சுழட்டினால் இந்த கல்வனோமானி திரும்பலை காட்டுவதை அவதானிக்க முடியும். இங்கு இந்த மின் மோட்டாரானது ஒரு டைனமோவாக செயற்படுவதை அவதானிக்க முடியும். ஏனெனில் இதற்குள் இருக்கும் கம்பிச்சுருள் அதற்குள் அருகில் இருக்கும் காந்தம் அசைதல் நடைபெறுவதால் நான் ஏற்கனவே கூறியது போல் மின் உற்பத்தியாக்கப்படுகின்றது. தூண்டிய மின் ஒன்று உற்பத்தியாக்கப்படுகின்றது. மின் வலு நிலையத்தை அமைத்தலின் போது பெறப்பட்ட அவதானங்களை நாங்கள் பார்ப்போமானால் இங்கு காட்டப்பட்டுள்ள இந்த மின் மோட்டாரின் சுழலியில் நாங்கள் நீரை ஒரு குழாய் மூலம் இடும்பொழுது இந்த நீர் சுழலியானது சுழலும். இதன் சுழல்வதன் மூலம் இதனுடன் தொடர்புடைய மோட்டார் சுழல்வதால் எங்களுக்கு மின் உற்பத்தியாக்கப்படும். ஆகவே இவ்வாறான ஒரு செயற்பாடு சிறிய மின் நிலையம் என்று நாங்கள் அழைக்கின்றோம். இந்த சிறிய மின் வலு நிலையத்தில் அவதானமாக கல்வனோமானியின் காட்டி திரும்பல் அடைந்ததை நீங்கள் அவதானிப்பீர்கள் இந்த செயற்பாட்டின் மூலம். இரண்டாவதாக இந்த கல்வனோமானிக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஒளிகாலும் இருவாயை இணைத்தால் அந்த ஒளிகாலும் இருவாயை ஒளிர்வதையும் நீங்கள் உணர்வீர்கள். இதேபோல் நீர்ச்சுழலிக்கு பதிலாக பெரிய காற்று தட்டைகள் என்று சொல்லப்படும் பெரிய சுழலிகளை நாங்கள் உருவாக்கி இதனை காற்று உள்ள திசைகளில் வைத்தால் காற்றின் மூலம் அந்த சுழலிகள் சுழண்டு
இந்த மின் பல நிலையம் எங்களுக்கு மின்னை புறப்பிக்க கூடியதாக அமையும். தொடர்ச்சியாக நீர் மின்வல நிலையம் ஒன்றை அமைத்தலின் மூலம் நாங்கள் புறப்பட்ட முடிவை பார்ப்போம். நீர் சுழலி, காற்று தட்டை, மின் மோட்டார் ஆகியவற்றை பயன்படுத்தி நாங்கள் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை உருவாக்க முடியும். எளிய மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதன் அடிப்படையிலேயே இலங்கையில் பாரிய மின் பல நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயற்பட்டு வருகின்றன. இதில் இலங்கையில் மின் உற்பத்தி செய்யும் மின் நிலையங்களாக நாங்கள் 4 மின் நிலையங்களை குறிப்பிட முடியும். அதில் முதலாவதாக கொத்மலை மின் நிலையம், விக்டோரியா மின் நிலையம், ரன் தம்பி மின் நிலையம், ரன் தெனிகல மின் நிலையம். இவ்வாறான மின் நிலையங்கள் இந்த மின் சுருள்கள் அசைவதன் மூலம் மின்னை பிறப்பிக்கும் டைனமோக்களை கொண்டிருக்கும் மின் நிலையங்கள் ஆகும். இங்கு பார்த்தீர்களானால் எங்களுக்கு நீரை தேக்கி வைப்பதன் மூலம் ஒரு அழுத்த சக்தி உருவாக்கப்படும். இந்த அழுத்த சக்தியானது இங்கு சுழலிக்கு தாழ்வான இருக்கும் சுழலிக்கு மாற்றப்படுகின்றது. ஆகவே தாழ்வாக இருக்கும் சுழலிக்கு இந்த நீரை இறைக்கும் பொழுது எங்களுக்கு இந்த சுழலியுடன் தொடர்புடைய டைனமோ சுழட்டப்படுவதன் மூலம் பாரிய அளவில் மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆகவே தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் நீரிலுள்ள சக்தியானது அழுத்த சக்தி என்று சொல்லப்படும். இந்த அழுத்த சக்தியானது நீர் இயங்கும் பொழுது இயக்க சக்தியாக மாறும். இந்த இயக்க சக்தி டைனமோவை இயக்கும் சக்தியாக மாறும். இந்த டைனமோ இயங்குவதன் மூலம் இயக்க சக்தி மின் சக்தியாக மாறும். எனவே தொடர்ச்சியாக இவ்வாறான டான் கல்வி தொலைக்காட்சி சேவையில் நீங்கள் கற்று பயனடைய வேண்டுமென்று கேட்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.